கைஸ் மிஜா புயல் காரணத்தினால வந்து பாதிப்படைஞ்ச சென்னை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மிஜா புயல்னால் கனமழை பெஞ்சிச்சு, அதில் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாருமே வந்து பாதிப்படைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிநீர் எதுவுமே வந்து இல்லாமல் வந்து சிரமப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் இந்த பணியாளர்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்ய முடியுமோ வேலை செய்வாங்க. தளபதி ஃபேன்ஸ்லாம் இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி அவங்க அதில் ட்வீட் போட்டிருக்காங்க. சீக்கிரமாக வந்து இறங்கி வேலை செய்யுங்க, அப்போ தான் வந்து எல்லாம் கிளியர் ஆகும். அதாவது சிங்கார சென்னையின் அழைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரமாக வந்து பணியாளர்கள் வேலை செஞ்சாங்கன்னா சீக்கிரமாக நார்மல் நிலைமைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போயே தளபதி ஃபேன்ஸ்லாம் அங்கே வந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட நம்ம அறிந்தாங்க, நிசா மேம் வந்து பார்த்திங்கன்னா போய் வேளச்சேரியில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் வெள்ளத்தில் நிறைய பேர் சிக்கியிருந்தீங்க, அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து மீட்பு வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தளபதி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த தகவலை பற்றி நீ கையேற்பும் துணையெடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற மக்களே வந்து இறங்கி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கூடையும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டான ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வர்றது தளபதி 68 அவர் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் ஆகியிருக்கார், வெளியூரில் தான் இருக்கார் போய் நடிச்சிட்டு, இப்போ சென்னைக்கு வரலன்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. அங்கேருந்தே அவர் ட்வீட்டும் போட்டு சொல்லாங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த தகவல் ஃபாலோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்